ஹாய் மக்கள்ஸ், ஹலோ ஒரு ஒன், வெல்கம் டு மை சேனல் கே கே கண்டென்ட் கலைஞர் நான் சுமன்ராஜ். ஸோ இந்த சேனலில் வந்து இது வரைக்கும் பார்த்தோம்னா வந்து நம்ம நிறைய வீடியோஸ் வந்து மேக் பண்ணியிருக்கோம். ஸோ வந்து பார்த்தோம்னா வந்து நம்ம கிரிக்கெட் பற்றி பேசியிருக்கோம், சினிமா பற்றி பேசியிருக்கோம், அதுக்கப்புறமா வந்து பார்த்தோம்னா வந்து அன்பாக்சிங் பண்ணியிருக்கோம், அண்ட் வந்து பார்த்தோம்னா வந்து நம்ம பைக்ஸ் பற்றி கூட பேசியிருக்கோம். ஸோ அந்த வரிசையில் வந்து இந்த வீடியோ வந்து என்னென்னா வந்து ஒரு வ்ளாக் தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வந்து பார்த்தோம்னா வந்து தமிழ்நாட்டில் வந்து TNPL மேட்சஸ் வந்து நடந்துட்டு வருது. ஸோ நிறைய பேர் வந்து டிவியில் பார்த்துட்டு இருப்பீங்க. ஸோ வந்து தமிழ்நாட்டில் இந்த வருஷம் வந்து திருநெல்வேலி, திண்டுக்கல், கோயம்புத்தூர், சேலம் இந்த நாலு இடத்துல வந்து நடக்கு. திருநெல்வேலியில் வந்து நடக்க வேண்டிய மேட்சஸ் வந்து நடந்துச்சு, இப்போ திண்டுக்கல்ல வந்து நடந்துட்டுருக்கு. ஸோ வந்து நான் வந்து திண்டுக்கல்ல நடந்த மேட்சஸ்க்கு வந்து நான் வந்து ஒரு மேட்சுக்கு வந்து போனேன். ஸோ அந்த மேட்சை வந்து லைவாக பார்த்தேன். அந்த மேட்ச்சில் சில வீடியோஸ் வந்து கேப்சர் பண்ணேன், ஒரு ஹைலைட் ஆன மூமெண்ட்ஸ்லாம் வந்து கேப்சர் பண்ணேன். ஸோ வந்து அந்த கிரவுண்டில் வந்து அந்த ஃபீல், அட்மாஸ்பியர் வந்து எப்படி இருந்துச்சுன்றதான் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். நான் வந்து எப்படி என்ஜாய் பண்ணேன்றதை தான் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வந்து திண்டுக்கல்னா வந்து திண்டுக்கல் எல்லாம் நத்தத்தில் வந்து நடந்துச்சு, திண்டுக்கலுக்கு முன்னாடியே வருது. என் வீட்டிலேருந்து கரெக்டாக வந்து ஒரு 50 கிலோமீட்டர் தான். ஸோ வந்து அதுதான் எனக்கு பக்கம் வந்துச்சு. ஸோ அங்கே போய் பார்த்தேன். அண்ட் வந்து பார்த்தோம்னா வந்து NPR காலேஜ் அவங்க வந்து வச்சுருக்காங்க, இன்ஜினியரிங் காலேஜ், ஆர்ட்ஸ் காலேஜ் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க வந்து கிரவுண்ட் வச்சுருக்காங்க, அங்கே தான் நடந்துச்சு. ஸோ இத்தனை வருஷமாக வந்து சென்னையில் மட்டுமே நடந்துட்டு இருந்துச்சு. அண்டு வந்து கிரிக்கெட் வந்து எல்லா ஊர்லேயும் வந்து டெவலப் பண்ணணும், வந்து அதை வந்து ப்ரொமோட் பண்ணணுன்றதுக்காக வந்து இந்த வருஷம் வந்து இந்த ஊர்லேயும் வந்து நடத்துகிறாங்க, நல்ல விஷயம்தான். ஸோ வந்து நான் போய் நேரில் வந்து பார்த்தேன். ஸோ அதை பாருங்கள், அந்த கிளிப்ஸ்லாம் பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸ்ரீராம் கேபிட்டல் TNPL 2022. ஸோ போர்டு வச்சுருக்காங்க, இங்கே 8 டீமோட லோகோவும் இருக்குது. ஸோ நம்ம வந்து நம்ம இப்போ நத்தம்பத்தில் தான் இருக்கோம். TNPL லைவ் மேட்ச் வந்து பார்க்க வந்திருக்கோம். ஸோ மேட்ச் வந்து இங்கே கொஞ்சம் டிலே ஆகுது, மழை பெஞ்சிட்ருக்கு, ஆடியன்ஸ்லாம் வந்திருக்காங்க, மழை பெஞ்சாலும் வந்து வெயிட் பண்ணுறாங்க, இன்னும் வந்துகிட்டே இருக்காங்க, லைட்டாக தூரிட்டே இருக்குது. 3:15 ஆரம்பிக்க வேண்டிய மேட்ச், இப்போ டைம் வந்து 5:00 கிட்ட ஆயிடுச்சு. டாஸ் டிலே டியூ டு ரெயின் இங்கே போர்டில் போட்டாங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து டாஸ் போடுவாங்கன்னு நினைக்கிறேன், ஏன்னா ரோலர்லாம் போடுறாங்க, இப்போ கவர்ஸ் வந்து எடுக்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ கிரவுண்ட் ஸ்டாஃப் இவங்களையும் நம்ம அப்ரிஷியேட் பண்ணி ஆகணும். பிளேயர்ஸ் நம்ம நல்லா விளாண்டு அப்ரிஷியேட் பண்ணுற மாதிரி இவங்களையும் அப்ரிஷியேட் பண்ணணும், ஏன்னா வந்து பிளேயர்ஸ் விளாட்றதுக்கு அந்த பிச்சை வந்து ரெடி பண்ணுறது இவங்க தான், கிரவுண்டை ரெடி பண்ணுறது இவங்க தான், நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ இப்போ வந்து கவர்ஸ் எடுக்கிறாங்க. ஸோ வந்து நம்ம கேம் வந்து ஆரம்பிக்க போகுதுன்னு நினைக்கிறேன். எத்தனை ஓவர் தான் தெரில, வெயிட் பண்ணி பார்க்கணும். சம சப்போர்ட்டு திண்டுக்கல் டீமுக்கு, அவங்க ஹோம் கிரவுண்டில் விளாட்றாங்க. ஃபஸ்ட் மேட்ச் இவ்வளோ நாள் திருநெல்வேலியில் நடந்துச்சு, இப்போ திண்டுக்கல்ல இன்றைக்கி நடக்குது. ஸோ இன்னும் கொஞ்சம் மேட்சஸ் வந்து இங்கே தான் நடக்கும், அதுக்கப்புறமா வந்து சேலம் அண்ட் கோயம்புத்தூர்லேயும் நடக்க போகிறதா சொல்கிறாங்க. ஸோ பிளேயர்ஸ் வந்து உள்ளே வந்துட்டாங்க, திண்டுக்கல் டீமோட பிளேயர்ஸ். ஸோ இங்கே வந்து ஒரு குயிக்கான ஒரு ப்ராக்டிஸ் செஷன், ஒரு வார்ம்அப் செஷன் வந்து நடத்த போகிறாங்கன்னு நினைக்கிறேன். உள்ளே வராங்க, எல்லா பிளேயர்ஸும் வராங்க. ஸோ க்ரௌட் சப்போர்ட் வந்து செமையாக இருக்குது, பயங்கரமாக இருக்குது, அட்மாஸ்பியரே வந்து நல்லாயிருக்கு. கிரவுண்டை சுற்றி மவுண்டன்ஸ், மலை, அண்ட் மலையும் தூரிட்டே இருந்துச்சு, இப்போ தான் கொஞ்சம் நின்றுருக்கு. க்ளவுட்ஸு செமையாக இருக்குது. வந்து நிறைய பேர் வந்து சொல்லிட்டு இருந்தது என்னென்னா, ரொம்ப நேரம் வரைக்கும் அட்லீஸ்ட் ஒரு பாலாவது போடுங்க வந்ததுக்குன்னாங்க. பட் வந்து இங்கே 12 ஓவர் வந்து நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ வந்து குயிக்காக வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க, பிளேயர்ஸ் வந்து ஒரு ரன்னிங் பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் வந்து இங்கே வந்து கயரை வச்சு ஈரப்பதத்தை வந்து எடுக்கிறாங்க, ஏன்னா மழை பெஞ்சதுனால வந்து அந்த டியூ மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ டாஸ் வந்து வருதுன்னு நினைக்கிறேன், பொறுத்திருந்து பார்ப்போம். பிளேயர்ஸ் நல்லாவே வந்து ரெடி ஆகிட்ருக்காங்க மேட்சுக்கு, பிளேயர்ஸும் ரெடி, ஆடியன்ஸும் ரெடியாக தான் இருக்காங்க. ஸோ டாஸ் இப்போ வந்துருச்சு. லக்ஷ்மண் சிவராமகிருஷ்ணன் வந்து இருக்கார் டாஸில், ரெண்டு டீமோட கேப்டனும் வந்து இருக்காங்க, ஹரிநிசாந்த் அண்ட் இந்திரஜித். ஸோ வந்து நெல்லை டீம் வந்து டாஸ் வந்து வின் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்க வந்து டாஸ் வின் பண்ணி வந்து பவுலிங் வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் திண்டுக்கல் தான் வந்து இப்போ வந்து ஃபஸ்ட் பேட்டிங் பண்ண போகிறாங்க.
ராயல் கிங்ஸ் ஒன் தி டாஸ் அண்ட் எலெக்டட் டு பவுல். ஸோ இங்கே கேப்டன்ஸ் ரெண்டு டீமோட கேப்டன்ஸ் வந்து பேசிகிட்டு இருக்காங்க அண்ட் வந்து பவுலிங் வந்து போட்டு பார்க்குறாங்க, பிச் எப்படி இருக்குன்னு பார்க்குறாங்க, பிளேயர்ஸ்லாம் வந்து பார்க்குறாங்க. ஸோ மேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது, எல்லோரும் எக்ஸைட்டடாக வெயிட் பண்ணுறாங்க, நானும் அப்படி தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ வந்து பட்டாசு வெடிக்குது, பிளேயர்ஸ் வராங்க, உள்ளே வராங்க, ஃபீல்டிங் டீம் வந்து உள்ளே வராங்க, நல்ல லைட் டீம் வராங்க, செம எனர்ஜியோடு வராங்க உள்ள. மக்களோட சப்போர்ட் வந்து நல்லாவே இருக்குது, ஆரவாரத்தோடு இருக்குது. அண்ட் வந்து ஓப்பனர்ஸ் வந்துட்டாங்க, கேப்டன் வந்துட்டார், அரினிசாந்த் வந்துட்டார். ஸோ இப்போ வந்து கவுண்டன் வந்து போடுவாங்கன்னு நினைக்கிறேன், பார்ப்போம் என்ன பண்ணுறாங்கன்னு. அம்பேர்ஸ் வந்துட்டாங்க, எல்லாரும் வந்துட்டாங்க. இங்கே வந்து ஃபர்ஸ்ட் பால் இப்போ போட போகிறாரு. திண்டுக்கல் டீம் வந்து பேட்டிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இங்கே வந்து ஃபர்ஸ்ட் பாலே வந்து ஒரு வைடு வந்திருக்கு. ஸோ திண்டுக்கலுக்கு வந்து வைடோடு அவங்களோட ஸ்கோர் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ இன்றைக்கி வந்து ரெண்டு மேட்ச் நடக்குது, இதுக்கப்புறம் ஒரு மேட்ச் நடக்க வேண்டியதாக இருந்துச்சு, பட் வந்து இப்போ மழை பெஞ்சதுனால வந்து அந்த மேட்சும் வந்து லேட் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ செம சப்போர்ட் இங்கே க்ரௌடை பாருங்கள், எல்லோரும் நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க. இங்கே வந்து ஒரு பெரிய ஷாட் வந்து அடிச்சிருக்காரு, ஃபோர் போயிருக்கு. பவர் பிளேயர் வந்து நல்லா பவர்ஃபுல்லாக வந்து ஆடுறாங்க. அண்ட் திண்டுக்கல் டீமோட ஃபஸ்ட் ஃபோர், இப்போ இன்னொரு சிக்ஸு. சேர் பண்ணுறாங்க டீமை, ஒரு பெரிய சிக்ஸ். சேர் கழிச்சு வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. திண்டுக்கல் இல்லை வேற எங்கேயாவது நீங்கள் மேட்ச் பார்க்க போனீங்கன்னா வந்து மாஸ்க் போட்டுருப்போங்க. அண்ட் கேமராமேனோட ஸ்டாண்ட் இங்கே இருக்குது. ஸோ நாலு ஓவரில் வந்து ஒரு நல்ல ஸ்டார்ட், ரெண்டு ஓப்பனர்ஸுமே இங்கே 50 ரன் பார்ட்னர்ஷிப் வந்து அடிச்சிருக்காங்க. ஸோ இங்கே வந்து விக்கெட் வந்து விழுந்துருச்சு, ஓப்பனிங் நல்லா இருந்துச்சு, பட் வந்து அதுக்கப்புறமா வந்து விக்கெட்ஸ் வந்து விழுந்துட்டே இருக்குது. அரினிசாந்த் வந்து இப்போ அவுட் ஆகிட்டு போகிறாரு கேப்டன் 37 ரன்ஸ்க்கு. ஸோ 88 ரன்ஸ்க்கு வந்து மூணு விக்கெட் வந்து போயிருச்சு. ஸோ 100 அப் ஃபார் திண்டுக்கல், 9 ஓவர்ஸில் வந்து 100. ஸோ இப்போ வந்து ஒரு கேட்ச் வந்து பிடிச்சாங்க, எக்ஸலண்ட்டான கேட்ச், அதை ரீப்ளே நீங்கள் பாருங்கள். ஸோ அதுக்கு வந்து அப்பீல் பண்ணுறாங்க, இங்கே வந்து ஏற்கனவே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க, அவுட்டுன்னு தான் அவங்க திங்க் பண்ணுறாங்க. நான் பார்த்ததுக்கு அவுட்டுன்னு தான் தெரியுது, பட் இருந்தாலும் வந்து தேர்ட் அம்பேர் வந்து கன்ஃபார்ம் பண்ணுவார், டெசிஷன் பெண்டிங். ஸோ அந்த ரீப்ளே பாருங்கள், செம கேட்ச்சு, கேட்ச் ஆஃப் த சீசன்லேயே சொல்லலாம். பவுண்ட்ரி லைன் கிட்ட வந்து பிடிச்சிருக்காரு. ஸோ வந்து கிட்ட வரைக்கும் போயிட்டாரு, இன்னும் ஒரு இன்ச் வந்து அவர் முன்னாடி வச்சுருந்தாருனா வந்து சிக்ஸ் போயிருக்கும். பட் வந்து கரெக்டாக வந்து பேலன்ஸ் பண்ணி கரெக்டான டைமில் வந்து பாலை வந்து ரிலீஸ் பண்ணிட்டார், உள்ள தூக்கி போட்டார். செம ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட், கரெக்டாக வந்து அந்த சிக்ஸும் கொடுக்காமல் விக்கெட்டையும் எடுத்திருக்காங்க. ஸோ வந்து இங்கே வந்து ஒரு ஃப்ரீ ஹிட், மேட்ச் முடிகிற நேரத்தில் வந்து ஒரு ஃப்ரீ ஹிட் வந்திருக்கு, 123. ஸோ எவ்வளோ அடிப்பாங்கன்னு தெரில. ஸோ ஒரு நல்ல ஸ்கோரு தான், பட் இந்த ஸ்கோரை வந்து சேஸ் பண்ண முடியுமான்றது வந்து நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். 12 ஓவரில் 130 ரன்கள். ஸோ நெல்லை டீமுக்கு வந்து விக்கெட்ஸ் வந்து விழுந்திருக்கு, 18 ரன் வந்து அடிச்சிருக்காரு. ஸோ வந்து ஃபால் ஆஃப் விக்கெட்ஸ் வந்து பார்க்குறீங்க.
மழை வந்து இங்கே பெஞ்சிட்டே இருக்குது. ஸோ வந்து மறுபடியும் ஸ்டாப் ஆகுமான்னு தெரியல. இங்கே டக்வர்த் லீவ்ஸ் வந்துச்சுன்னா 8 ஓவரில் வந்து 80 ரன்கள் அடிச்சிருக்கணும். நல்ல டீம். ஸோ இப்போ வந்து பார்த்தோம்னா 7 ஓவர் 70 இருக்காங்க. ஸோ இந்த ஓவர் முடிகிறதுக்குள்ளே 80 ரன்கள் வந்து அடிப்பாங்களான்னு பார்க்கணும். ஸோ 83 ரன்கள் வந்து அடிச்சிட்டாங்க. ஸோ வந்து அவங்க வந்து டக்வர்த் லீவ்ஸ்லேயும் அவங்க வந்து முன்னிலையில் இருக்காங்க. ஸோ கடைசி 4 ஓவரில் 46 ரன்கள், ஒரு ஓவர் 10 ரன்க்கு மேலே வேணும். ஸோ 100 அப் ஃபார் எல்ஏ ராயல் கிங்ஸ். இவங்க ரெண்டு பேர் பார்ட்னர்ஷிப் வந்து நல்லாவே இருக்குது. ஸோ சஞ்சய் யாதவ் அண்ணு வந்து 15 பால்ஸில் வந்து 51, ஒரு ஃபாஸ்டஸ்ட் 50 இந்த சீசனில். ஸோ 13 பாலில் 12 ரன், எவ்வளோ சீக்கிரத்தில் முடிக்க போகிறாங்கன்னு தெரில. ஸோ மேட்ச் முடிய போது இங்கே வந்து இன்னும் என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க பாட்டுக்கு. ஸோ அரபிக் குத்துக்கு இங்கே வந்து ஒருத்தர் செம குத்து டான்ஸ் போட்டுட்ருக்காரு. ஸோ மேட்சுக்கு நடுவில் சும்மா ஒரு வீடியோ எடுக்கலாமேன்னு. ஸோ 8 பாலில் 2 ரன், 4 அடித்து மேட்சை முடிச்சிருக்காங்க. ஸோ பிளேயர்ஸ் வந்துட்டாங்க, நெல்லை டீமோட பிளேயர்ஸ் உள்ளே வந்துட்டாங்க செலப்ரேட் பண்ணுறதுக்கு அவங்களோட வின்னை. ஸோ மேட்ச் முடிஞ்சிருச்சு. ஒரு ஓவர் முன்னாடியே வந்து முடிச்சிட்டாங்க மேட்சை, 11 ஓவர்லேயே முடிச்சிட்டாங்க. 133 ரன்கள், 2 விக்கெட் தான் போயிருந்துச்சு. ஸோ சஞ்சய் யாதவ் அண்டு அப்பராஜித் ரெண்டு பேருமே வந்து ஒரு 50 அடித்து ஒரு செம பார்ட்னர்ஷிப். ஸோ திண்டுக்கல் டீம் அவங்களால விக்கெட்ஸ் வந்து எடுக்க முடியல, அதனால் வந்து அவங்களோட ஹோம் கிரவுண்டில் ஃபஸ்ட்டு மேட்ச் அவங்க ஜெயிப்பாங்கன்னு நினச்சோம். அவங்க டீம் ஹோம் கிரவுண்ட் சப்போர்ட் இருந்துச்சு, பட் வந்து அவங்க வந்து தோத்துட்டாங்க. நெல்லை டீம் வந்து இதோட 3வது மேட்ச் வந்து ஜெயிச்சிருக்காங்க. ஸோ வந்து இங்கே பிளேயர்ஸ்லாம் வந்து ஹேண்ட்ஷேக் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ வந்து டேபிளில் வந்து டாப்பில் இருக்காங்க இப்போ நெல்லை. 3 மேட்ச் வந்து ஜெயிச்சு ஒரு அபாரமானது ஒரு சேஸ், 11 ஓவரில் சேஸ் பண்ணிட்டாங்க. மழை பெஞ்சிட்டே இருந்துச்சு, பட் இருந்தாலும் வந்து மேட்ச் தொடர்ந்து நடந்துச்சு, சேஸ் பண்ணிட்டாங்க. இங்கே போஸ்ட் மேட்ச் ப்ரெசன்டேஷன் நடக்குது. ரொம்ப எக்ஸைட்டிங் அண்ட் இன்ட்ரெஸ்டிங் மேட்ச் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ ஒரு கட்டத்தில் வந்து திண்டுக்கலுக்கு வந்து கொஞ்சம் சான்ஸ் இருந்த மாதிரி இருந்துச்சு, பட் வந்து சஞ்சய் யாதவ் வந்து ஒரே ஓவரில் வந்து 4 சிக்ஸ் அடித்து வந்து டார்கெட்டை வந்து ரொம்ப கிட்ட வந்து போயிட்டாங்க. 2 விக்கெட் தான் அவங்களுக்கு விழுந்துச்சு, 8 விக்கெட் ஜாஸ்தியில் வந்து ஜெயிச்சிட்டாங்க. ஸோ வந்து கடைசியில் ஃபினிஷிங் ஷாட் வந்து ஒரு பவுண்ட்ரி அடித்தாங்க, செம ஷாட் அது, 8 விக்கெட் ஜாஸ்தியில் ஜெயிச்சிட்டாங்க. ஸோ வந்து ரெண்டு பேர் வந்து 50 அடித்தாங்க, சஞ்சய் யாதவ் பாபா பிராஜித். ஸோ வந்து ஈஸியாக வந்து ஜெயிச்சிட்டாங்க, நேட்ரிக் வெற்றியோடு இருக்காங்க. லைவாக ஒரு T20 கிரிக்கெட் மேட்ச் வந்து பார்க்கணுன்றது வந்து எனக்கு ரொம்ப நாளாக ஆசை, பட் வந்து ரொம்ப நாளாக அது ஆசையாகவே தான் இருந்துச்சு. ஏன்னா வந்து மதுரையில் வந்து கிரிக்கெட் மேட்ச் நடத்துகிற அளவுக்கு கிரவுண்ட்ஸ் வந்து இல்லை, ஸ்டேடியம் வந்து இல்லை. ஸோ வந்து மதுரையில் வந்து ஹாஸ்பிட்டல் கட்டுறாங்க, நல்ல விஷயம் தான், மக்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டல் வந்து கட்டுறேன்னு சொல்கிறாங்க, அதுக்கப்புறமா வந்து லைப்ரரிலாம் கட்டுறாங்க. ஸோ அது மாதிரி ஒரு கிரிக்கெட் ஸ்டேடியமும் கட்டினா வந்து நிறையா பிளேயர்ஸ் ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸை வந்து அது வந்து மோட்டிவேட் பண்ணி என்கரேஜ் பண்ணும், கட்டினா நல்லாயிருக்கும். பட் வந்து நத்தத்தில் நடந்துச்சு, பக்கத்தில் தான் இருந்துச்சு. நான் வந்து மதுரையிலேருந்து வந்து நத்தத்துக்கு வந்து பெரியார்லேருந்து பஸ் இருக்குது, பட் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக இல்லை. ஸோ வந்து நான் பஸ்ஸே வந்து 3:15 மேட்சுக்கு வந்து 2:30 மேலே தான் பஸ்ஸே ஏறினேன். பட் வந்து மேட்ச் வந்து ரெயினால் டிலே ஆச்சு, அது ஒரு விதத்தில் எனக்கு நல்லா தான் போச்சு. ஏன்னா வந்து லேட்டாக தான் போனேன், அப்புறம் தான் ஆரம்பித்தாங்க, டாஸ்லாம் போட்டாங்க. ஸோ வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நல்லா இருந்துச்சு. அண்ட் மழை பெஞ்சது வந்து என்னென்னா வந்து ஒரு விதத்தில் நல்லா தான் இருந்துச்சு. அண்ட் வந்து என்னன்னா வந்து மழை பெய்யும் போது வந்து அந்த பேக்கப் ஆப்ஷன்ஸ் வந்து என்னெல்லாம் வச்சிருக்காங்கன்றதை பார்க்க முடிஞ்சிச்சு. ஸோ நம்ம டிவியில் பார்க்கறதோட நேரில் பார்க்கும்போது இன்னும் நல்லா இருந்துச்சு. டிவியில் பார்க்கும்போது வந்து அவங்க ரீப்ளேலாம் போடுவாங்க, நல்லாயிருக்கும், ஜூம் பண்ணி காமிப்பாங்க, திருப்பி திருப்பி காமிப்பாங்க. பட் வந்து நேரில் பார்க்கும்போது வந்து தூரத்துலேருந்து பார்க்கும்போது கொஞ்சம் குட்டியாக தான் இருந்துச்சு. பட் வந்து அங்கேயும் ஒரு பெரிய ஸ்க்ரீன் வச்சிருக்காங்க, அதில் தான் நான்லாம் பார்த்துட்டு இருந்தேன். அண்ட் வந்து பார்த்தோம்னா வந்து டிவியில் பார்க்கும்போது ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா ஆட்ஸ் போடுவாங்க. ஸோ இங்கே வந்து ஆட் அப்போ வந்து ஆட் நடுவில் வந்து ஓவர் நடுவில் வந்து என்னெல்லாம் பண்ணுறாங்க, ஃபீல்டு எப்படி மாற்றுறாங்க, அண்ட் வந்து சப்ஸ்டியூட் பிளேயர் வந்து பிளேயர்ஸ்க்கு வந்து அந்த ட்ரிங்க்ஸ் வந்து கொடுக்குறது, இந்த மாதிரிலாம் இருந்துச்சு. ஸோ வந்து 12 ஓவர் தான் நடந்துச்சு, பட் வந்து 12 ஓவருமே வந்து கம்ப்ளீட்டாக நடந்துச்சு. திருப்பி வந்து மழை பெஞ்சு வந்து ஸ்டாப் ஆகலை, லைட்டாக தூரிச்சு செகண்ட் இன்னிங்ஸில், பட் வந்து இருந்தாலும் வந்து நல்லாவே நடந்துச்சு. ஸோ வந்து ஒரு செம மேட்ச், ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு மேட்ச் பார்த்து இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அண்ட் வந்து ஐபிஎல் மேட்ச் பார்க்கணும்னு ரொம்ப நாள் ஆசை தான், சென்னையில் போய் பார்க்கலான்னு பார்த்தேன். பட் வந்து சென்னையில் வந்து பார்த்தோம்னா வந்து கொரோனா 2 வருஷமாக வந்து மேட்சஸ் நடக்கலை, 2021 நடந்துச்சு. பட் வந்து சென்னை வந்து சென்னையில் விளாட்ல, அதுக்கப்புறமா வந்து செகண்ட் ஆஃப் ஆஃப் த டோர்னமெண்ட் வந்து யூஏயில் நடந்துச்சு. போன வருஷம் ஃபுல் இந்த வருஷம் ஃபுல்லாக வந்து மகாராஷ்டிராவில் நடந்துச்சு. ஸோ வந்து TNPL மேட்ச் தான் நடக்குது, நம்ம கிட்டேயும் இருக்குது, விட்டுறக்கூடாதுன்னு போய் பார்த்தேன், என்ஜாய் பண்ணேன். ஸோ நீங்களும் இந்த மேட்சஸ் வந்து பார்க்கணும்னா வந்து நீங்கள் போய் பார்க்கலாம். திண்டுக்கல்ல வந்து இப்போ நடந்துருக்கு, 7ஆம் தேதி வரைக்கும் திண்டுக்கல்ல நடக்குது. ஸோ வந்து டிக்கெட்ஸ் வந்து நீங்கள் ஆன்லைனே புக் பண்ணலாம், நேரில் ஸ்டேடியத்தில் போயும் நீங்கள் வாங்கலாம். ஆன்லைனில் வாங்கினா பேடிஎம் இன்சைடர்னு ஒரு ஆப் இருக்குது, ஸோ அதில் போய் நீங்கள் வந்து புக் பண்ணலாம்.
100 ரூபா தான் டிக்கெட்டு. அண்ட் வந்து ஒரு சில சார்ஜஸ் வந்து டாக்ஸ் மாதிரி போட்டாங்கன்னு 104 ரூபா இல்லை 105 ரூபா தான் வருது. அண்ட் வந்து அங்கேயுமே ஸ்நாக்ஸ் எல்லாம் விற்கிறாங்க, பாப்கார்ன்லாம் வந்து கொண்டு வராங்க. அண்ட் வந்து நிறைய ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் இந்த மாதிரி நிறைய வச்சிருக்காங்க. ஸோ வந்து நம்ம சாப்பிட்டுட்டே வந்து என்ஜாய் பண்ணலாம். இப்போ வந்து ஒரு படம் வந்து நம்ம பார்க்க போறோம், அதுக்கே வந்து டிக்கெட் வந்து கிட்டத்தட்ட ஆவரேஜா வந்து 120 ரூபா இல்லை 150 ரூபா வரும். அப்புறம் வந்து பார்க்கிங்கு பாப்கார்ன் எல்லாம் வந்து 50 ரூபாய்க்கு மேல வரும். ஸோ வந்து நிறைய செலவு பண்றோம். அந்த படம் வந்து ஏற்கனவே எடுத்த ஒரு படத்தை வந்து அவங்க வந்து ஷூட் பண்ணி காமிக்கிறாங்க. பட் வந்து மேட்ச் வந்து நேரில் பாக்குறோம், லைவா பாக்குறோம். ஸோ வந்து ஒவ்வொரு பால் என்ன நடக்கும்னு தெரியாது, வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், எக்ஸைட்டிங்காக இருக்கும். ஸோ வந்து கிட்ட யாராவது இருந்தீங்கன்னா, கிரிக்கெட் மேல இன்ட்ரெஸ்ட் இருந்தவங்க யாராவது இருந்தீங்கன்னா போய் நீங்களும் போய் மேட்ச் பாருங்க, உங்களுக்கு ஜாலியாக இருக்கும். அண்ட் வந்து சேலம்ல இருக்கு, கோயம்புத்தூர்ல இருக்கு, யாராவது இந்த வீடியோ பார்க்குறவங்க யாராவது சேலம் கோயம்புத்தூர்ல இருந்தாங்கன்னா வந்து போய் பாருங்க. ஸோ உங்களுக்கு நல்லா என்ஜாய் பண்ணுவீங்க, நானும் அப்படி தான் என்ஜாய் பண்ணேன். ஸோ இந்த வீடியோ முடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அண்ட் பிஃபோர் லிவிங் திஸ் வீடியோ எப்பயும் சொல்றதுதான், ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் அண்ட் ஆல்சோ பிரஸ் த பெல் ஐகான். அப்படி பண்ணீங்கன்னா நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே உடனே வரும். நன்றி.